வணக்கம் நண்பர்களே, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பாட்டு பார்த்தோம். ஸோ அடுத்து கன்டினியூ பண்ணலாங்களா? ஓகேங்க. 91 கொஸ்டின், த பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் ஓ டூ இன் த அட்மாஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு, ரைட்டுங்களா? நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து ஆக்சிஜனோட கண்டென்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 0.21 ATM. சரி, இது எப்படின்னு பார்க்கலாங்களா? 0.21 அட்மாஸ்பியர், அதாவது ஒரு அட்மாஸ்பியரில் நமக்கு டோட்டலாக நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா 0.21 ATM வந்து ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? நம்ம வந்து டால்டன் லான்னு ஒன்று படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அவருடைய கான்செப்ட் இப்படி என்ன சொல்கிறாருன்னா, இன் எ மிக்சர் ஆஃப் கேஸஸ், அதாவது நிறைய கேஸ் மிக்ஸ் ஆகியிருந்தால் த பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் ஒன் காம்போனண்ட் ஈக்குவல்ஸ் டு இட்ஸ் மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? அதாவது நிறைய கேஸஸ் மிக்ஸ் ஆகிருந்தால் அதில் ஒரே ஒரு கேஸோட நமக்கு கண்டென்ட் வேணும் அப்படின்னா அதோட மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் நைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா 78% இருக்குது, ஆக்சிஜன் வந்து 21% இருக்குது, பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1% அந்த மாதிரி வரும், ரைட்டுங்களா? ஜஸ்ட்டு வந்து அது நம்ம ஃப்ராக்ஷனில் எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது இப்போ நைட்ரஜன் காம்போனன்ட் நமக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா 0.78 ATM, ரைட்டுங்களா? ஓகே, ஆக்சிஜன் கண்டென்ட் கேட்டதுனால 0.21 ATM. அதே மாதிரி அதர் கேஸஸ் அஃபார்ட் ஃப்ரம் இந்த ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு விட்டுட்டு 0.01, ரைட்டுங்களா, ஏடிஎம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ரூல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா டால்டன் அவருடைய லா அப்படி இந்த மாதிரி நம்ம வந்து பிரிச்சிருக்கோம், ரைட்டுங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 92, பர்மிசிபிள் 24 hour ஆம்பியன்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் SO2 ஆஸ் ப்ரிஸ்கிரைப்டு பை சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இஸ், ரைட்டுங்களா? CPCB, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த SO2லேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுதுங்க. நம்ம வந்து SO2 அண்டு கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து என்ன மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, ரைட்டுங்களா? இந்த ஸ்டாண்டர்ட். ஸோ நீங்கள் படிக்கிறதப்ப இது மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க, ரைட்டுங்க. கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 80 mg/m³, சாரி 80 µg, ரைட்டுங்களா? µg/m³ SO2 கண்டென்ட்டு. இதே மாதிரி மற்ற கண்டென்ட் வந்து லெட்டு, கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு எல்லாம் பார்த்துடலாங்களா? ஆக்சுவலாக இந்த அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு 2009 வெளியிட்டு லிமிட்டேஷனுங்க, ரைட்டுங்களா? ஓ, இவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக இதெல்லாம் இருக்கணும், இதை விட அதிகமாக இருந்தால் அது வந்து பொல்யூட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, நமக்கு வந்து SO2 இப்போ தான் பார்த்தோம். வந்து ஆனுவலாக இருந்தாலும் சரி, 24 hours இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியல் ரெசிடென்சியல் ரூரல் ஏரியாஸ் இந்த ஏரியாவுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50 to 80 µg/m³, ரைட்டுங்களா? இவ்வளோ 50 to 80 நம்ம எது வேணாலே போடலாம், ரைட்? எக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியாஸ், அதாவது ரொம்ப ஃபாரஸ்டான ஏரியா அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, டீப் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா 20 to 80 சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆம்பியன்ட் வந்து பார்த்திங்கன்னா 80 தான், அதாவது இது இன்பிட்வீன் வேல்யூ நம்ம எது கொடுத்தாலையும் வந்து 50 அந்த ஸ்பெசிஃபிக்காக கொடுத்து நம்ம 60 அந்த மாதிரி வேல்யூ கொடுத்தா செலக்ட் பண்ணலாம், ரைட்டுங்களா? ஓகே, NO2 வந்து பாருங்களா, இது வந்து ஆனுவல் பர் 24 hours இருந்தாலும் சரி, இது வந்து 40 to 80, ரைட்டுங்களா? எதுக்கு? இண்டஸ்ட்ரியல் ரெசிடென்சியல் ரூரல் அதர் ஏரியாஸாக இருந்தால் இது, எக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியாவாக இருந்தால் 30 to 80, ரைட்டுங்களா? ஓகே, ஓசோனோட கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து µg/m³ தான், இது வந்து 8 hours கான்சன்ட்ரேஷன், ரைட்டுங்களா? ஓகே, இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம இருக்கிற ஏரியாஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா 100 to 180 சொல்லி சொல்கிறாங்க. அதே எக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியாவாக இருந்தாலே 100 to 180 சொல்லி சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? ஓகே, நம்ம கார்பன் மோனாக்சைடு கண்டென்ட் பாருங்களா, மில்லிகிராம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா µg, இது வரைக்கும் 3 பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து µg, இது வந்து mg/m³. 8 hour 1 hour கான்சன்ட்ரேஷன் வந்து 2 to 4 தான் இருக்கணும், ரைட்டுங்களா? அது நார்மலாக நம்ம ரூரல் ஏரியாவாக, நம்ம பீப்புள் லிவிங் ஏரியாவாக இருந்தாலும் சரி, அதாவது ஹியூமன் ஹேபிடேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி, சென்சிட்டிவான ஏரியாவாக இருந்தாலும் சரி, 2 to 4 இருக்கணும் கார்பன் மோனாக்சைடு mg/m³. அது பார்த்துக்கோங்க, லெட் இருக்கு இல்லைங்களா, லெட் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளிவருது இல்லைங்களா, அதுக்கு அந்த டைமில் வரக்கூடிய ஒரு மோசமான ஒரு கண்டென்ட்டு, இது லெட்டு. லெட்டு வந்து பார்த்திங்கன்னா இது µg/m³, இது வந்து ஆனுவல் 24 hours இருந்தாலையும் 0.1 to 1 தான், சரி 0.5 to 1 µg/m³. இதே வந்து
ஆம்பியன்ட் சாரி எக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியாவாக இருந்தாலையும் 0.5 to 1 தான் ரைட்டுங்களா. லெட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பன் மோனாக்சைட்னா வெறும் சிங்கிள் டிஜிட் நம்பர் தான் வருது, மற்றதெல்லாம் டபுள் டிஜிட் நம்பர் வருது. ஓகே, பர்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது லெஸ் தென் 10 மைக்ரோ கிராம் சைஸை விட சின்னதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலேட் மேட்டர். இது வந்து இது மைக்ரோ கிராம் பர் மீட்டர் கியூப் தான் சொல்லி சொல்கிறாங்க. இது ஆனுவல் அல்லது 24 hours வந்து பார்த்திங்கன்னா 60 to 100 ரைட்டுங்களா. ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா லெட்டுக்கும் கார்பன் மோனாக்சைடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான வேல்யூ, சிங்கிள் டிஜிட் நம்பர். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 80 to 100 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான். அதே மாதிரி 30 to 100 இல்லைனா 60 to 100 ரைட்டுங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேபிள் இருக்கிற முக்கியமானதுங்க பார்த்துக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாங்களா, ரைட்டுங்க. அடுத்த க்வெஸ்சன் வந்து 93, த ஆம்பியன்ட் நாய்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார் த ரெசிடென்சியல் ஏரியா டியூரிங் டே டைம் ரைட்டுங்களா. ரெசிடென்சியல் ஏரியா கொடுத்துருக்காங்க, டே டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கான கரெக்ட் ஆன்சர் 55 dBA ரைட்டுங்களா, டெசிபல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா, 55 dBA. மற்றதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி அதாவது டே டைமில் நைட் டைமில் இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ நம்பர் 5 to 2018 பிப்ரவரி க்வெஸ்சன் வந்து அனாலிசிஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஜஸ்ட்டு வந்து ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. இண்டஸ்ட்ரியல் ஏரியா அதில் இருந்தால் டே டைமில் வந்து பார்த்திங்கன்னா 75, அதே வந்து நைட் டைமாக இருந்தால் 65, அதாவது 75 தான் மேக்ஸிமம் வேல்யூ வரும் இல்லைங்களா. அதிலிருந்து 65 அப்புறம் 55 இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆகி வந்துட்டு அதாவது கம்மியாகிட்டே வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஏரியாவாக இருந்தாக்கில் டே டைமில் வந்து பார்த்திங்கன்னா 65, அதே நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா 55 இருக்கும். ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருந்தால் டே டைமில் வந்து பார்த்திங்கன்னா 55, நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா 45 இருக்கும். ஸோ சைலண்ட் ஜோன் அப்படின்னு ஒன்று வந்து பிரிப்போம் இல்லைங்களா. சைலண்ட் ஜோனை பொறுத்த வரைக்கும் 50 டே டைம்லேயும் நைட் டைமில் வந்து 40 இருக்கும் ரைட்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அந்த இது உங்களுக்கு இந்த இதில் எதுவும் நோட்ஸ் அதாவது கொடுக்கல, ஏன்னு நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் கண்டென்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னலாம் சொல்லிவிட்டு. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2018 பிளேலிஸ்ட் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி உள்ளே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்க, கண்டிப்பாக நீங்கள் இது இந்த க்வெஸ்சன் படிச்சிங்கன்னா அது ரிலேட்டட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறது ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நமக்கு அப்படியே ஞாபகம் மறக்காமல் இருக்கும் ரைட்டுங்க. அடுத்த க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா 94, இன் இந்த ஃபீல்டு சர்வே எ வெல் கண்டிஷனல் ட்ரையாங்கிள் ஷுட் நாட் ஹாவ் எனி ஆங்கிள் லெஸ் தென் ரைட்டுங்களா. வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 30 degrees விட கம்மியாக இருக்கக்கூடாது ரைட்டுங்களா. வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள்னால் 30 degrees விட கம்மியாக இருக்கக்கூடாது ரைட். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து சர்வேலேருந்து கேட்டிருக்காங்க. 95, டிட்டர்மைனிங் த டிஃப்ரென்ஸ் இன் எலிவேஷன் பிட்வீன் 2 ஆன் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் இஸ் நோன் அஸ். ஸோ நமக்கு வெல் நோன் நல்லா தெரியும், இட்ஸ் லெவலிங் ரைட்டுங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். இதுவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பழைய க்வெஸ்சனில் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய க்வெஸ்சனில் மாறி இருக்கும். பட்டு இந்த க்வெஸ்சன் இதே சேம் க்வெஸ்சன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க, நம்ம படிச்சிருக்கோம் ரைட்டுங்களா. நீங்கள் கேட்கலாம் என்னங்க நீங்கள் வந்து எல்லாமே பழசு படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு 5 questions வந்து TNPSC இருந்தால் 5×2 அதாவது 200 questions, 1000 questionுங்க. இந்த 1000 questionக்கு நீங்கள் நியர்பை மேலேயும் கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 questions, 1000×3 3000 questionுங்க. இதே மீறி ஒரு 60% question வராது, கண்டிப்பாக 60% question அதில் கவர் ஆயிருங்க ரைட்டுங்களா. ஓகேங்க, இது முடிச்சுட்டு நம்ம எவ்வளோ க்வெஸ்சன் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா 96, கிராஸ் ஏர்ஸ் இன் சர்வேயிங் டெலஸ்கோப் ஆர் ஃபிட்டட் ரைட்டுங்களா. கிராஸ் ஏர் வந்து டெலஸ்கோப்பில் எங்கே ஃபிட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் அட் த ஆப்டிக்கல் சென்டர் ஆஃப் த ஐபிஸ் ரைட்டுங்களா. ஓகே, சில நம்ம வந்து பார்த்திங்கன்னா indiapix.com ரெஃபர் பண்ணுறப்ப இது வந்து ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க, இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஐபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது தப்புங்க ரைட்டுங்களா. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு சில மற்ற ஸ்டடி சென்டர் டாட் ஓஆர்ஜின்னு நினைக்கிறேங்க, அதுலேயும் வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. இது வந்து நாட் கரெக்ட் ஆன்சர், 3 தான் கரெக்ட் ஆன்சர் ரைட்டுங்களா. அதாவது நம்ம டெலஸ்கோப் வந்து இந்த இது இருக்குன்னா ஐபிஎஸ் வந்து முன்னாடியே இருக்கும்,
இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டைஃப்ரம் கொடுத்துருப்பீங்க இல்லைங்களா, அந்த இது தாங்க இந்த கிராஸ் ஏர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ரைட்டுங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் அந்த கிளாஸ் வந்து மூவ் ஆகிற மாதிரி இங்கே ஸ்குரு இருக்கும், நம்ம அது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஐபிஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும் இல்லைங்களா, நம்ம ரொட்டேட் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ கிராஸ் ஏர்ஸ் இன் சர்வேயிங் டெலஸ்கோப் ஆர் ஃபிட்டட் அட் த ஆப்டிக்கல் சென்டர் ஆஃப் த ஐபிஸ் ரைட்டுங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 97 ரிமோட் சென்சிங் ஆஸ் த அட்வான்டேஜ் ஆஃப். ஸோ சேட்டலைட் ரிமோட் சென்சிங் வந்து இது ஒரு ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க இல்லைங்களா, இப்போ மே 18 நடந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சினோப்டிக் வியூ, மல்டிபிள் டெம்போரல் கவரேஜ், மல்டி ஸ்பெக்ட்ரல் டேட்டா கலெக்ஷன் ரைட்டுங்களா, இது எல்லாமே வருங்க. ஸோ நம்ம ரிமோட் சென்சிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒருவேளை மீனிங் புரியல அப்படின்னா தமிழில் கூட பார்த்துக்கலாம். நமக்கு வந்து இந்த மாதிரி இது இடிஎம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல் தை போ அப்படிங்கிற ஆன்சர் தான் வந்து ஒரு 90% ஆன்சராக வருங்க. அதாவது எல்லாத்துக்கும் அது செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, பட் ஒரு 90% அப்ளிகபிள் ரைட்டுங்களா. ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா, இதெல்லாம் ரொம்ப தியரி கொஸ்டின் தாங்க, அதனால தான் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்பீடாக போகிறேன் ரைட். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 98 த டேர்ம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் இன் ரிமோட் சென்சிங் ரெஃபர்ஸ் ரைட்டுங்களா. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இடிஎம்முக்கு வந்து அப்ரிவியேஷன் ஒரு டைம் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் இன் ரிமோட் சென்சிங் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்னென்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இடிஎம் மிஷின் வச்சுருப்போம். ஸோ இங்கே வந்து ரெஃபரல் ஆப்ஜெக்ட் இருக்கும், இங்கேருந்து இந்த வேவ்ஸ் போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றது அந்த டைம் ட்ராவலிங் இருக்கு இல்லைங்களா, இதை பேஸ் பண்ணி அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி நம்ம கொடுக்கும். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 2 கரெக்ட் ஆன்சர், த எனர்ஜி ட்ரான்ஸ்போர்ட்டட் பை த ப்ரொபகேஷன் ஆஃப் சன்லைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரைட்டுங்களா. சரிங்க, நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஸ்டேஷன் ரைட்டுங்களா, இடிஎம்மில் சொல்லிட்டேன், அது கிடையாது ரைட்டுங்களா. அது டோட்டல் ஸ்டேஷன் தானே நம்ம டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட்லாம் பண்ணுவோம் ரைட். இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் இன் ரிமோட் சென்சிங், நம்ம வந்து மேலே வந்து ஒரு அதாவது சேட்டலைட்டு இதெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, அதிலிருந்து எடுக்கக்கூடிய சர்வே. அது வந்து பார்த்திங்கன்னா சன்லைட்டால் எவ்வளோ எனர்ஜி ப்ரொபகேட் பண்ணுது ஒரு இடத்துக்கு வந்து ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நமக்கு வந்து அந்த இடத்துல என்ன ஆப்ஜெக்ட் இருக்குது. ரொம்ப டார்க்காக வந்துச்சுன்னா இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா, என்னது நம்ம போங்க புயல் சின்னமெல்லாம் உருவாகுது அப்படின்னா சைக்ளோன் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த அந்த டைமில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த மேலே ஒரு மாதிரியான ஒரு தெர்மல் எஃபெக்டோட காட்டுவாங்க இல்லைங்களா, அந்த இதுதாங்க இது ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா ரைட். அடுத்து 99 த இன்க்ரீஸ் இன் ஸ்ட்ரெயின் டியூ டு சஸ்டைனடு லோடிங் இஸ் நோன் ஆஸ் ரைட்டுங்களா. நமக்கு வந்து ஸ்ட்ரெயின் இன்க்ரீஸ் ஆகுது, எதனாலனா லோடு அது இன்க்ரீஸ் ஆகி லோடு வந்து அப்படியே இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட லோடு வந்து லாங் டைம் இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் ஆன்சர் க்ரீப். நம்ம இதுவும் வந்து பார்த்திங்கன்னா IS-456 புக்கை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து லாங் டைம் வந்து 1 இயராக இருந்தால் 2.22 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2-3 இயர்ஸ் அந்த மாதிரி இருந்தால் 2.1 இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பழைய வீடியோவில் ரைட்டுங்களா. ஓகே அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 100 ஏ 2-inch ஆர்ச்சிஸ் ரைட்டுங்களா. இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். 2-inch ஆர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர். அதே 3-inch ஆர்ச்சி இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக்கலி டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர் ரைட். இது பார்த்துடலாங்களா, ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிடலாம், இந்த ரீகால் பண்ணிடலாங்களா. இது பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ், 2013 கொஸ்டினில் வந்து நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஸ்டாட்டிக்கலி டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர்னா என்னென்ன, ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர். இது வந்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டினுங்க ரைட். சிம்பிளி சப்போர்ட்டட் கேன்டிலீவர் 3-inch இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ் ரைட்டுங்களா. ஓகே இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர்னா கண்டினியூஸ் பீமு, ப்ராப்டு கேன்டிலீவர், வெறும் நார்மலான கேன்டிலீவர் வந்துச்சுன்னா அது டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர், ப்ராப்டு கேன்டிலீவர் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வருது இல்லைங்களா அது இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர். 2-inch ஆர்ச்சு, அதே ஃபிக்ஸ்டு ஆர்ச்சு, ஃபிக்ஸ்டு பீமு, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர் ரைட்டுங்களா. ஓகேங்க அப்படியே பாருங்கள், ஊப் ட்ரெஸ்ஸும் நீங்கள் ரொம்ப ஒர்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா HOOP 2O வரதுனால PD/2T வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஏன்னா ஒரு டைம் நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க, ரீகால் பண்ணுற வரைக்கும் தாங்க நமக்கு வந்து எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோன்னு அர்த்தம் ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா ரைட்டுங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 101
பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் இஸ் பாயிண்ட் ஆன் விச். அப்பா, இந்த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் இல்லாத கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. ஒரு 80% கொஸ்டின் நம்ம ப்ரிப்பேர், அதாவது நம்ம ஸ்டேட் போர்டில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடுது. ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. இட்ஸ் பெண்டிங் மூமெண்ட் சேஞ்சஸ் இட்ஸ் சைன், ரைட்டுங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 102. ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங், கிளே கேன் பி கிளாசிஃபைடு ஆஸ். கிளேவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொகிசிவ் சாயில், அது வந்து அதுதான் வந்து ஒரு 100% கரெக்ட் ஆன்சர். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹைலி கொகிசிவ், லிமிட்டட் கொகிசிவ், மாடரேட்லி கொகிசிவ் அப்படின்னலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ரீசன்னால இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, ஆனால் கொகிசன்லெஸ் சாயில் வராதுங்க, ரைட்டுங்களா? ஸோ இந்த மூணு ஆப்ஷனில் எது வேணாலும் போடலாம். அவங்க கொடுத்துருக்கிறது வந்து எல்லாமே எது எழுதினாலும் மார்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி, மற்றது நமக்கு வந்து ஹைலி கொஹிசிவ் கொடுத்துட்டு மற்றது கொஹிசன் லெஸ் சாயில் ஆர் போத் மிக்சட் அந்த மாதிரி நன் ஆஃப் தைபோ அப்படின்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ இந்த ஹைலி கொஹிசிவ் சாயிலுங்கிறத செலக்ட் பண்ணலாம். 90% கரெக்ட் ஆன்சர், ரைட்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்க, இதை பற்றி வேறு எதுவும், அதாவது கொஹிசன் லெஸ் சாயில்னால் நமக்கு வந்து சேண்டு வருங்க, அது வந்து ஓகேங்க, இதெல்லாம் பேசிக்கானது, ரைட்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 103. அக்கார்டிங் டு டார்சிஸ் லா, ஃபார் ஃப்ளோ த்ரூ போரஸ் மீடியா த வெலாசிட்டி ஃபார் இஸ் ப்ரொபோஷனல் டு. ஸோ நமக்கு டார்சி லா நல்லா தெரியும், V = KV = KI, அல்லது டிச்சார்ஜ் = K×I×A, ரைட்டுங்களா? இது வந்து சாயில் மெக்கானிக்ஸில் வர பேசிக்கான ஒரு கொஸ்டின். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த வெலாசிட்டி, அதாவது வி வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் கிரேடியண்ட்டுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும், கேனா போரோசிட்டி சாரி பெர்மியபிலிட்டி, ஐனா ஹைட்ராலிக் கிரேடியண்ட், ரைட்டுங்களா? ஸோ இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஹைட்ராலிக் கிரேடியண்ட் இஸ் கரெக்ட் ஆன்சர், ரைட்டுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் போகலாங்களா? அடுத்து பாருங்கள், குயிக் சேண்ட். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி அந்த கான்ட்ராஃப்ளெக்சர் பார்த்தோமோ அந்த மாதிரி குயிக் சேண்டை வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிற கொஸ்டினுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நாட்டிய டைப் ஆஃப் சேண்ட், ரைட்டுங்களா? ஆல்ரெடி இதே இந்த ஆப்ஷன்ஸ் தான் நினைக்கிறேங்க 2013 கொஸ்டினில் என்னமோ டிஸ்கஸ் பண்ணோம், சேம் கொஸ்டின். ஸோ இட்ஸ் ஏ கண்டிஷன் இன் விச் கொஹிசன்லெஸ் சாயில் லாசஸ் இட்ஸ் ஸ்ட்ரென்த் பிகாஸ் ஆஃப் அப்வர்டு ஃப்ளோ ஆஃப் வாட்டர், அதாவது கேபிலரி ரைஸ்னால வச்சுக்கலாங்களா, அந்த கிரவுண்ட் வாட்டர் வந்து மேலே வர்றதுனால நமக்கு வந்து அந்த மணல் வந்து பார்த்திங்கன்னா கொஹிசிவ் சாயிலில் வராது, கொஹிசன்லெஸ் சாயிலில் தான் வரும், ரைட்டுங்களா? நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஹிசிவ் சாயில்னு இதே கண்டிஷனை கொஹிசிவ் சாயில்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து அவசரப்பட்டு போட்டக்கூடாது, படித்து பார்த்துட்டு போடுங்க, ரைட்டுங்களா? ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கண்டிஷன் இருக்குங்க, வந்து ஐசி அதாவது கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியண்ட், நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா ஹைட்ராலிக் கிரேடியண்ட், அதே மாதிரி கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியண்ட் அப்படின்னு வந்து குயிக்சனில் படிப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா G-1/1+E, ரைட்டுங்களா? நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐசி அதாவது குயிக் சேண்ட் கண்டிஷனுக்கு நமக்கு தியரியாக படிச்சிட்டோம், ஒருவேளை நமக்கு ஈக்குவேஷனாக கொஸ்டினில் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஈக்குவேஷனாக கொடுக்கலாம். வாட் இஸ் த ஹைட்ராலிக் கிரேடியண்ட் ஆர் கிரிட்டிக்கல் ஹைட்ராலிக் கிரேடியண்ட் ஃபார் குயிக் சேண்ட் கண்டிஷன் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா G-1/1+E, ரைட்டுங்களா? அப்படி இல்லை அப்படின்னாக்கில் இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா G-1/(1-N), ரைட்டுங்களா? இது உங்களுக்கு நான் கொடுத்துருக்க அந்த மெட்டீரியல் இருக்குதுங்க, காரைக்குடி மெட்டீரியலில் இதெல்லாம் வந்து நீட்டாக கிளியராக கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்க, அடுத்த கொஸ்டின் பார்த்து போகலாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு 10 questions வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இது வரைக்கும் பார்த்தது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்டு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Thank you for watching. Have a great time.